Hi, வணக்கம் நண்பர்களே. So இன்னைக்கு ஒரு புது வீடியோல என்னன்னு கேட்டீங்கன்னா ஆடி பெருக்கதுமா மல்லிகை ஜாமான் சோ என்னென்ன வாங்குமோ அதெல்லாம் பெருகும் அப்படின்னாங்க. சோ ஃபர்ஸ்ட் கேட்டோம்னா தங்க வாங்கலாமான்னு சொல்லி நம்ம நண்பர் காலையிலேயே ஃபோன் அடிச்சாரு. சோ தங்க வாங்குற அளவுக்கு இப்போதைக்கு இல்லை, ஆல்ரெடி ஒரு நகை சீட்டு போட்டிருக்கோம். சோ அதுக்காவது இன்னைக்கு பணம் கட்ட முடியுதா என்னவோ தெரியல. சோ அதுக்கும் சோ வேற என்னென்ன செஞ்சா பெருகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒன்று வாங்கலாம், அரிசி வாங்கலாம்னாங்க. சரின்னு சொல்லி நானும் அம்மாவும் கடைக்கு போய் அரிசி வாங்கிட்டு வந்துடும். ஸோ அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடில் வந்து. ஸோ இப்போ நாங்கள் எங்கே கிளம்பிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளால் முடிஞ்சது ஏதாவது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான். ஸோ நாங்கள் வந்து குக் பண்ணலான்னு அப்படின்னு ஐடியா பண்ணோம். பட் ஆனால் முடியலை, ஏன்னா மணி வந்து பார்த்தீங்கன்னா 2 மணி ஆச்சு. இனிமேல் வந்து வாங்கி குக் பண்ணி நைட்டு தான் கொடுக்க முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் நம்ம ஏதாவது வாங்க முடிஞ்சுன்னா வாங்கி பண்ணலான்னு சொல்லி தான் இந்த வீடியோக்குள்ளே போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க. ஸோ செம இன்ட்ரெஸ்டிங்காக நாங்கள் இன்னைக்கு டேஸில் ஆடிப்பெருக்கு அன்னைக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கிளிப்பாக ஆட் பண்ணி வரும். ஸோ உங்களால் முடிஞ்சதை நீங்கள் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணீங்க ஆடிப்பெருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிளான் பண்ண மாதிரி ஃபஸ்ட்டு மளிகை கடைக்கு வந்தாச்சு. ரெண்டாவதாக டிபார்ட்மெண்ட் ஸ்டோரும். ஏன் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயே எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கலாம். ஸோ ஏன் அப்படிங்கிறத ஃபர்தராக வீடியோ பாருங்கள், கண்டினியூவாக பாருங்கள் சொல்கிறேன். ஸோ மளிகை கடைக்கு வந்து நமக்கு தேவையான பொருள்லாம் சொன்னோன்னா எப்பவுமே நம்ம என்னாச்சு டக்குன்னு பார்சல் பண்ணிடுவார். ஸோ பார்சல் பண்ணதுக்கப்புறம் ஸோ பில்லு வரும்போது தான் செம்மசாக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா அண்ணாச்சி எழுதின பில்லை படித்து பார்க்குறதுக்கே தனியாக இன்னொரு ஸ்கூல் போய் படிக்கிற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி இருந்தது. சரின்னு சொல்லி ஃபைனலாக பில்லை கட்டிட்டு நம்ம கிளம்பி கண்ணா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போயிட்டோம். டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்குள்ளே வந்தோன்னே ஸோ புதுசாக இந்த ஐட்டம் பார்த்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நெய் விளக்கு புதுசாக டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்களாட்டிருக்கு. அதை பார்த்துட்டு சரின்னு சொல்லி நம்ம பில்லை கட்டிட்டு கிளம்பி வந்தாச்சு. ஸோ வந்ததுக்கப்புறம் நம்ம எப்போவுமே ரெகுலராக வாங்குகிற ஸ்நாக்ஸ் கடைக்கு போய் நமக்கு வேணுங்கிற ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு சொல்லியிருப்பேன் ஏன் வந்து ஃபஸ்ட்டு மளிகை கடைக்கு போனோம் அப்படின்னா. ஸோ மளிகை ஜாமான்கள் வந்து பார்த்திங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் எப்போவுமே ரேட் வந்து பார்த்திங்கன்னா இங்கேன்னு இல்லை, எல்லா இடத்துலையும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதை மார்க்கெட்லேயும் ஸோ பேக்கட் ஐட்டம்ஸ்லாம் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வாங்கினோம்னா கொஞ்சம் டிஸ்கவுண்ட், எம்ஆர்பியில் வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா பேக்கட் ஐட்டம்லாம் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வாங்குவோம். ஸோ நீங்கள் எப்படி வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மந்த்து பர்ச்சேஸ் வந்து முடிச்சாச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி நேராக வீட்டுக்கு தான். வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத கண்டினியூவாக பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டினியூவாக வீடியோக்குள்ளே போவாங்க. 2 மணி நேரத்திற்கு பிறகு வீட்டுக்கு வந்து ஒய்ஃபை கூப்பிட்டு மறுபடியும் கிளம்பிட்டோம். ஏதாவது வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபுட்டு தான் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணோம். அப்புறம் தான் ஐடியா பண்ணோம். ஸோ ஃபுட்டு எல்லாருமே இன்றைக்கி நிறையா வாங்கி கொடுத்துருப்பாங்க. நம்ம ஃப்ரூட்ஸ் வாங்கி கொடுக்கலான்னு சொல்லி நாங்கள் இந்த ஆப்பிள் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கினோம். ஸோ ஆப்பிள் வாங்கினது எப்படி, நல்ல ஐடியாவா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஆப்பிள் வாங்கிட்டு போய் ஒரு இடத்துல நின்று கொடுத்தோம். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பேசுனது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ என்னென்ன அப்படிங்கிறத ஃபர்தராக கண்டினியூவாக வீடியோவில் வரும் பாருங்கள். இந்த பாப்பா கையில் ஒரு ஆப்பிள் கொடுத்துருவாங்க. சுடிதார் போடாத சேலை கட்டுங்க, சுடிதார் போட்டா உள்ளில போடுறது அங்கிட்டு நல்லா இருக்கட்டேன். கொட்டப்புள்ளே பரட்டேன் சரியா, உள்ள பரனா எனக்கு நான் எங்க இருந்தாலும் ஒரு கேக் கொண்டு தந்துடுறேன் சரியா. கண்டிப்பா இன்ஷால்லா சரியா, நல்லா இருக்கட்டேன், ஆரோக்கிய ஆயுசோட இருக்கட்டேன், நல்லா பாத்துங்க சரியா. பையனும் பிள்ளையும் போதும். ஆமா, சாப்பாடு எல்லாரும் கொடுத்துட்டாங்க. ஏமா அவன் பேர் என்ன? என்ன பேரு? எல்லாத்தையும் எடுத்துட்டீங்களா? அந்த கை நல்லா விழுந்து எலும்பு கட்டாயிருச்சு. எலும்பு கட்டாயிதான் அந்த கை முடியாது. மாவு கட்டு போட்டு வேலைக்கு போயிருவான். என்ன 2 மாசம் நல்லா சுகப்பிரசவம் கொட்ட பிள்ளைய பெரும் நேரத்துக்கெல்லாம் கரெக்டா சாப்பிட்டுக்கோம். கம்மி பண்ணிடாத. சரிங்க வரோம். சரிங்க வரோம். வரோம். பாய். ஸோ சரி நண்பர்களே, ஸோ நல்ல நாள். அதுமா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃபுட்டு வாங்கி கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம வந்து வேறு ஏதாவது வாங்கி கொடுக்கலான்னு சொல்லி தான் ஃப்ரூட்ஸ் யாரும் வாங்கி கொடுத்துருக்க மாட்டாங்கன்னு சொல்லி தான் ஆப்பிள் வாங்கி கொடுத்தோம். ஸோ நாங்கள் செஞ்சது கரெக்டாக இல்லை அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நீங்களும் இது மாதிரி எல்லோரும் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்கள். ஸோ ஏதோ எங்களால் முடிஞ்சதை நாங்கள் இன்னைக்கு பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ பார்க்கலாம். டட்டா பை பாய்.